திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஜமால் முகமது கல்லூரியின் கணிதவியல் துறையும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் கல்லூரி மாணவர் கிளையும் இணைந்து நடத்தும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இணையவழி உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று 22ஆம் நாள் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. ஃபேஷன் டெக்னாலஜி எனப்படும் நயப்பு தொழில்நுட்பத்துறையில் சிறந்து விளங்கும் திருமிகு மீரா அவர்களை மாணவர்களுக்கு வழிகாட்ட அன்புடன் அழைக்கிறோம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டீங்க, மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. எந்த கோர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும், எதுக்கு ஃப்யூச்சர் இருக்குது, எதுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. எது எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஸ்கோப் இருக்குது, அதனோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் உங்கள் கூட. மனிதனோட பேசிக் நீட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, 3 நீட்ஸ் இருக்குது. ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர். அதில் ஒன் ஆஃப் தம் க்ளோத்திங். க்ளோத்திங் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, க்ளோத்திங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 170,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரிஜினேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் ஃபேஷன் அப்படிங்கிற வேர்டெல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்டைல், க்ளாத்திங் இல்லை ஏதாவது ஒரு கவரிங் மெட்டீரியல் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. அப்போது அந்த ட்ரெஸ் இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த க்ளாத்திங் அண்ட் டெக்ஸ்டைல் செக்டார் இல்லாமல் நம்மளால் நம்மளோட லைஃப்பை சர்வைவ் பண்ண முடியாது. அப்போது ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. அப்போது அந்த ட்ரெஸ் அப்படிங்கிறத எப்படி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் அந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டு வந்து நமக்கு லைஃப்குள்ளே இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு டூத் ப்ரஷ், கார்மெண்ட்டு, பிளேட்ஸு, ஆட்டோமொபைல், கார், பைக், ஹோம் ஃபர்னிஷிங், சோஃபாஸ், டோர் மேட்ஸ், பெட்டிங், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுது நம்மளோட லைஃப்பில். அப்போது உங்களுக்கு ஒன்லி வந்து டெய்லி லைஃப்பில் ஆர்டினரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் ஆகுதா, வேறு எங்கேயும் அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் வருது. அப்போது இது வந்து டெய்லி லைஃப்பில் மட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளானட்க்கு போகிறாங்க, ஸோ ஒரு ஸ்பேஸ் ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணுறது, ஒரு ஆர்மியில் யூஸ் பண்ணுற டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல்குள்ளே தான் இருக்குது. எக்ஸாம்பிள், இப்போ மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த மெடிக்கல் சர்ஜிக்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ளவுஸ்லேருந்து சர்ஜிக்கல் த்ரெட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டைல் யூஸ் ஆகுது. இந்த ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் எங்கிருந்து இப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்தே ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஆனால் பட் அந்த நேமில் இல்லை. ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90s 80s வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிற நேமில் வந்துச்சு. ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்கும், உங்களுக்கு இன்டீரியர் டிசைன், ஃபேமிலி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், சைல்டு டெவலப்மெண்ட், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங், இந்த 5 சேர்ந்தது தான் ஹோம் சயின்ஸ். அப்போது உங்களுக்கு வந்து டிகிரி கோர்ஸ் வந்து ஹோம் சயின்ஸ்னு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இந்த 5 கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கிடையாது. அப்போது உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்லலாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 90s அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 ஃபீல்டுமே தனித்தனி கோர்சஸாக வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி தனித்தனி கோர்சஸாக கொண்டு வரும்போது அந்த டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங் டிஃப்ரெண்ட் நேமில் வந்து உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அந்த டிஃப்ரெண்ட் நேம் வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங், அப்பாரல் அண்ட் ஃபேஷன் டிசைன், அப்பாரல் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, காஸ்ட்யூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் காஸ்ட்யூம் டிசைன், இப்படி டிஃப்ரெண்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் வர ஆரம்பிச்சுது. மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல், கிளாத்திங், அப்பாரல், ஃபேஷன், இதுதான் மேஜர் சோர்ஸ். இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு ஆர்டினரி ஒரு டிகிரி கோர்ஸ் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கோப் இருக்கோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கிற இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரிச் கொடுக்கணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டை தனியாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டெக்ஸ்டைல் மட்டும் நான் படிக்கணும், டெக்ஸ்டைல் டிசைன் மட்டும் படிக்கணும் அப்படின்னா டெக்ஸ்டைல் டிசைன் ஓரியன்டாக இருக்கிறது மட்டும் படிச்சுக்கலாம். இல்லை ஃபேஷன் ஓரியன்டாக நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபேஷன் ஃபீல்டு ஓரியன்டாக நம்ம படிச்சுக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ, மேஜர் சோர்ஸ், நமக்கு மேஜர் பார்ட் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். இந்த கோர்ஸுக்கு பேசிக்காக என்ன டேலண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா க்ரியேட்டிவ் ஐடியாஸ், நம்மக்கிட்ட நல்லா புதுசு புதுசாக யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். நம்ம புதுசு புதுசாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னோவேஷன் டெக்னிக்ஸ் நிறைய இன்வால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஒரு வானத்தில் இருக்கிற ஒரு மேகத்தை பார்த்தா அதுலேருந்து ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெஸ் டிசைன் தான் கற்பனைக்கு போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, அப்போ க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரணும், இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸு, இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் லீட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டீங்க, யூஜி கோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது இந்த ஃபீல்டில், ஃபேஷன் ஃபீல்டில் என்னெல்லாம் யூஜி கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் காஸ்ட்யூம் டிசைனிங், அப்பேரல் அண்ட் ஃபேஷன் டிசைன், காஸ்ட்யூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் க்ளோத்திங், அப்பேரல் அண்ட் டெக்ஸ்டைல், பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் அப்பேரல் மார்க்கெட்டிங், அப்பேரல் மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், அப்பேரல் ப்ரொடக்ஷன், ஃபேஷன் அண்ட் அப்பேரல் டிசைனிங். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஜி கோர்சஸ். இந்த யூஜி கோர்சஸ் எல்லாம் முடிச்சிங்க அப்படின்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் கிடைச்சிடும். ஆக்சுவலாக யூஜிங்கிறது 3 இயர்ஸ் கோர்ஸ். இதில் எல்லாமே 3 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போய்க்கலாம், இல்லை அப்படின்னா ஜாபுக்கு போகிறதா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஜாபுக்கு போய்க்கலாம். இப்போ நான் யூஜி முடிச்சிட்டேன், பிஎஸ்சி வந்து நான் முடிச்சிட்டேன், நான் அகாடமிக்கில் மறுபடியும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி ஜாயின் பண்ணலாம். சேம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி, அப்பரல் அண்ட் ஃபேஷன் டிசைன் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணலாம், எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் போகலாம். நீங்கள் போய் நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிடலாம். ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் எம்எஸ்சி முடித்தோடனேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக்கில் வந்து உங்களுக்கு ஜாப் ரெடியாக இருக்குது. எம்எஸ்சி முடித்தாவே நிறையா காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து வேக்கன்ட் நிறையா இருக்குது காலேஜஸில், இன்ஸ்டியூஷனில் நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸில் நிறையா வந்து வாண்டட் இருக்குது. இப்போது நீங்கள் எம்எஸ்சி முடித்தோடனையும் நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணலாம், இல்லை அதர்வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில் ஜாயின் பண்ணி பிஹெச்டி வரைக்கும் போகலாம். எம்எஸ்சி முடிச்சோடனே நெட்டு ஸ்லெட் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து டீச்சிங் லைனுக்கு வந்துடலாம், இல்லை எம்எஸ்சிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நெட்டு ஸ்லெட் கூட நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இல்லை நான் அகாடமிக் லைனில் நான் போகலை, ஃபர்தர் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிஎஸ்சியோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஜாபுக்கு போகிறேன்னா என்னெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரியலில் ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் யூனிட்ஸ் இருக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஃபேஷன் டிசைனர்ஸ், போட்டிக்ஸ் இருக்குது, மர்ச்சன்டைசர் இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல்லையே வந்து பார்த்தீங்கன்னா மர்ச்சன்டைசராக ஒர்க் பண்ணலாம், குவாலிட்டி கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணலாம், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் இண்டஸ்ட்ரி, யான் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு என்னெல்லாம் அந்த ஃபீல்டு இருக்கோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஃபைபர், யான், பட்டன், அசசரிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெல்ட்டு, லெதர் இண்டஸ்ட்ரி, இது எல்லா பக்கமும் நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிட்டிங் அண்ட் வீவிங் இண்டஸ்ட்ரி, இந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கும். இது இல்லாமல் இன்னும் அனதர் என்னெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டையிங் இண்டஸ்ட்ரி, பிரிண்டிங் செக்டாரு, ஃபினிஷிங் இண்டஸ்ட்ரி, நானோவன் இண்டஸ்ட்ரி, கேட் டிசைனிங் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் நீங்கள் பண்ணலாம், எம்ப்ராய்டரி யூனிட்ஸ் பார்க்கலாம், எம்ப்ராய்டரி யூனிட்ஸில் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கலர் மேட்சிங் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டில் உள்ளே நீங்கள் போகலாம். இது இல்லாமல் நான் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் போக முடியுமா என்னால் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும்,
சிட்ரால கிடைக்கலாம், நிட்ரால கிடைக்கலாம், சென்ட்ரல் சில்க் போர்டில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், காதி போர்டில் கிடைக்கலாம், ஹேண்ட்லூம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில், பீவர் சர்வீஸ் சென்டரில், டைரக்டரேட் ஆஃப் ஹோம் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கும் நான் போகலை, இல்லை என்னால் வந்து மற்றவங்க கிட்ட போய் நான் வேலை செய்ய முடியாது, அடுத்தவங்க கிட்ட எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, நானாக ஓனாக வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நானாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப ரொம்ப மேட்சாக இருக்கும். நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ரீட்டைல் ஷாப்ஸு சின்னதாக வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் மாதிரி ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு பொட்டிக் வைக்கலாம், நீங்களே ஒரு டிசைனர் ஷாப் மாதிரி வந்து பொட்டிக் வைக்கலாம், ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்களே டிசைன் பண்ணி நீங்களே கார்மெண்ட் மேக் பண்ணி அதை ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி, இப்போ நிறைய அதிலலாம் இன்ஸ்டாகிராமில் எகெயின் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் எல்லாமே நிறைய வந்து அவங்கவுங்க அவங்களுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம், டிசைனிங் சென்டர்ஸ் வைக்கலாம், டிசைன் மட்டும் நீங்கள் பண்ணி கம்பெனிஸ்க்கு கொடுக்குற மாதிரி, பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட்டை டிசைன் பண்ணி வீட்டில் உட்காந்துட்டே நீங்கள் வந்து டிசைன் கார்மெண்ட்டை டிசைன் பண்ணி நீங்கள் அதை வந்து அந்த கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்துடலாம், அவங்க அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, உங்களுக்கு டிசைனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. எம்ப்ராய்டரி யூனிட்ஸ் அதாவது ஜாப் ஆர்டர் மாதிரி எடுத்து பெரிய பெரிய கம்பெனிஸ் இருப்பாங்க, பட் அவங்க வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி யூனிட், நம்ம வீட்லேயே ஒரு எம்ப்ராய்டரி மெஷின்ஸ், பெரிய இண்டஸ்ட்ரியல் எம்ப்ராய்டரி மெஷின்ஸ் வந்து நம்ம வாங்கி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேட்குற டிசைன்ஸை அவங்க கேட்குற இடத்துல வந்து நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது தனியாக ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஓனாக நீங்கள் இதை மட்டும் வச்சுக்கலாம் ஆர்டர் எடுத்து. எகெயின் டிசைனர் ஸ்டோர்ஸ், நீங்கள் பொட்டிக் மாதிரியே வந்து டிசைனர் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கார்மெண்ட் அப்படின்னா கார்மெண்ட் மட்டும் டிசைன் பண்ணாமல் அந்த கார்மெண்ட்டுக்கு தேவையான அசசரிஸு ஸ்லிப்பர்ஸு எல்லாமே வந்து கொடுக்கறது தான் டிசைனர் ஸ்டோர்ஸ். அப்போ அவங்க ஒரு ஃபுல் கார்மெண்ட்டோட நம்ம என்னெல்லாம் சேர்த்து வியர் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஷாப்பாக வச்சு நம்ம சேல் பண்ணலாம். எகெயின் கேட் டிசைனிங்னா வந்து கம்ப்யூட்டரில் மட்டும் டிசைன் போட்டு அந்த போட்டிங் கொடுக்கலாம், ரீட்டைல் ஷோரூம்ஸில் வந்து டிசைன்ஸ் அவங்களே ரீட்டைல் ஷோரூமில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை சில்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரீட்டைல் ஷாப் தான், பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓன் யூனிட் வச்சுருக்காங்க. சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரீட்டைல் ஷாப்புக்கு தேவையான டிசைன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம், அது கேடில் வந்து டிசைன் பண்ணலாம் ஃபோட்டோஷாப் மூலியமாகவும், இல்லை பர்டிகுலர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்மெண்ட்டை டிசைன் பண்ணலாம், டெக்ஸ்டைல் டிசைன் பண்ணலாம், டிசைன் பண்ணி அவங்களுக்கு அந்த டிசைனிங்கை மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீலான்ஸ் ஃபேஷன் டிசைனிங், நீங்கள் ஓனாக வந்து உங்களோட கார்மெண்ட்டை நீங்களே டிசைன் பண்ணி நீங்கள் ஃப்ரீலான்ஸ் உங்களோட நேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராண்ட் நேம் மாதிரி போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ்னால் என்ன அப்படின்னு, அதாவது ஃபேஷன் டெக்னாலஜினா என்னென்ன கோர்ஸ் இருக்குது, இது படித்தோன்னா நமக்கு என்ன அகடமிக் சைடில் போகலாம், எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் என்னெல்லாம் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இந்த கோர்ஸில் நான் என்ன படிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூஜி கோர்ஸில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சயின்ஸு, இந்த டெக்ஸ்டைல் சயின்ஸுங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் உங்களுக்கு வந்து ஃபைபர்னா என்ன, யான்னா என்ன, ஃபேப்ரிக்னா என்ன, அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஒரு மெட்டீரியலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஒரு கிளாத்தாக வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இது வந்து இந்த பேப்பரில் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேஷன் டிசைனிங்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, கார்மெண்ட் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் பார்ப்பீங்க. ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் அதாவது நமக்கு பேசிக்காகவே என்னென்னா நல்லா வரைய வரணும் ஆக்சுவலாக. அப்போது ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்மெண்ட்டை எப்படி வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ட்ரா பண்ணணும், எப்படி கலரிங் கொடுக்கணும், எப்படி ஸ்கெட்சிங் கொடுக்கணும், அது எப்படி வந்து இல்லுஸ்ட்ரேட் ஒரு ஃபிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் ஃபிகருக்கு நம்ம அந்த ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிட்டோம், ஆனால் அது வந்து அவங்களுக்கு மேட்சாக இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறது, மிஸ்மேட்ச் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லுவோம், அப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷனில் வந்துடும்.
அகெயின் சுயிங் பேசிக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுயிங்கில் உங்களுக்கு எதுவுமே ஸ்டிச்சிங்கை பற்றியே எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போது நீங்கள் பேசிக் ஸ்டிச்சிங் ஃபஸ்ட்டு மிஷின் எப்படி ரன் பண்ண போகிறோம், எப்படி வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து பேசிக்காக ஒரு பாக்கெட் வைக்கிறது எப்படி, ஒரு ஜிப் வைக்கிறது எப்படி, ஒரு கிளாத்தை எப்படி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும், அப்போ பேசிக்காக ப்ளீட்ஸு டக்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்மால் சீக்வன்சஸ் எல்லாமே பேசிக் ஸ்டிச்சிங்கில் வந்துடும். எகெயின் அது இல்லாமல் இந்த கோர்ஸ் 3 இயர்ஸ் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே கிட்ஸோட கார்மெண்ட்டை வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க, விமென்ஸ் கார்மெண்ட்டை டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க, மென்ஸ் கார்மெண்ட்டை டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க. அடுத்து ஃபேஷன் சைக்காலஜி. ஃபேஷன் சைக்காலஜிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு கஸ்டமரோட மூடு எந்த மாதிரி இருக்கும், ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வராங்க அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி அவங்க வந்து கார்மெண்ட் டிசைனை வந்து விருப்பப்படுவாங்க, இல்லை எந்தெந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் சைக்காலஜி. அப்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம டீல் பண்ணணும், ஃபேஷன் எப்படி வந்து க்ரோத் ஆகுது, எப்படி டெக்லின் ஆகுது, எதை கன்சிடர் பண்ணி ஒரு டிசைனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும், அதுதான் வந்து ஃபுல்லுமே நீங்கள் ஃபேஷன் சைக்காலஜி சப்ஜெக்டில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீவிங் டெக்னிக்ஸ், இப்போ நம்ம வியர் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவன்ஸ் தான். அப்போ வீவிங்கில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, அதாவது பட்டு சாரீனா அது எப்படி வந்து டிசைன் பண்ணுறாங்க, எகெயின் ஆர்டினரி பிளைன் கிளாத்னா எப்படி பண்ணுறாங்க, ஒரு டர்க்கி டவல்ஸ் அதை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, வெல்வெட் மெட்டீரியல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் வருதுன்னா அதை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி லூமில் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க, மெக்கானிசம் லூமை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, லூமில் எப்படி வந்து அந்த டிசைன் மெட்டீரியலாக அலைன் பண்ணி வீவிங் கொண்டு வராங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைனில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிட்டிங். நிட்டிங் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஸ்டடி ஆஃப் நிட்ஸ் அண்ட் நிட்டிங், அதாவது உங்களுக்கு வந்து நம்ம பேஸ் பண்ணி இருக்கிறது சவுத் சைட் மேக்ஸிமம் வந்து நிட்டிங் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு திருப்பூர் பக்கத்துலேயே இருக்குது, திருப்பூர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிட்டிங் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்தியாவோட மோஸ்ட் எக்ஸ்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிட்டிங் மூலியமாக தான் நமக்கு கிடைக்கிது இன்கம் ஃபுல்லுமே. அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டை பற்றி நமக்கு கொஞ்சமாவது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த நிட்டிங்கில் வந்து எப்படி வந்து அந்த நிட்டட் மெட்டீரியல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எந்த மாதிரி லூப்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஜாயினிங்கே இல்லாமல் எப்படி வந்து அந்த ஃபேப்ரிக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீடில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த நீடில்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் பற்றி, இது எல்லாமே உங்களுக்கு நிட்டிங்கில் வந்துடும். வெட் ப்ராசஸிங். வெட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ப்ளைனாக மெட்டீரியல் மேக் பண்ணி வச்சுருக்கோம், அது ஓவனாக இருக்கலாம் நெட்டடாக இருக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட் ப்ராசஸிங்கில் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டையிங் வந்துடும், அதாவது வெட் ப்ராசஸிங் அப்படின்னாவே அந்த மெட்டீரியலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு வெட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் வெட் ப்ராசஸிங். அது அந்த ஒயிட்டாக இருக்கிற மெட்டீரியலில் நம்ம லூம்லேருந்து வர்றது எல்லாத்தையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அன்வான்ட் க்ரீஸ் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுற மெத்தடு, அதுக்கு கலரிங் பண்ணணும், ப்ரிண்டிங் பண்ணணும், ஃபினிஷிங் கொடுக்கணும், எடுத்தோன்னையும் நமக்கு வரக்கூடியது ஒரு காடா மெட்டீரியல் மாதிரி இருக்கும், அந்த காடா மெட்டீரியல் நம்மக்கிட்ட நம்ம வியர் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லான ஒரு மெட்டீரியலாக மாறுது அப்படின்னா அந்த வெட் ப்ராசஸிங் மூலிமா தான் நமக்கு வந்து மாறுது. அப்போ அதில் எப்படி வந்து டையிங் பண்ணுறாங்க, எப்படி கலரிங் பண்ணுறாங்க, எப்படி ப்ரிண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரிண்டிங் மெத்தட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட் ப்ராசஸிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு ஃபேஷன் மர்ச்சன்டைசிங் பற்றி படிப்பீங்க. ஃபேஷன் மர்ச்சன்டைசிங் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, கார்மெண்ட்டை டிசைன் பண்ணிட்டோம், இல்லை மெட்டீரியலை டிசைன் பண்ணிட்டோம், டெக்ஸ்டைல் மெட்டீரியல் டிசைன் பண்ணிட்டோம், இது எப்படி வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது, மர்ச்சன்டைஸ் பண்ணுறது, அப்போ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், அதாவது டெக்ஸ்டைல் குட்ஸை வந்து எப்படி நம்ம யார் அப்ரோச் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறது, யார்கிட்ட இருந்து நம்ம வாங்கலாம், யார்கிட்ட நம்ம அதை விற்கலாம், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டெக்ஸ்டைல் குட்ஸை தான் ஃபேஷன் மர்ச்சன்டைசிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஆனால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுற மாதிரி தான். அப்போ அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுறது தான் குவாலிட்டி கண்ட்ரோல். அப்போ எந்த என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் குவாலிட்டி இன் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது உங்களுக்கு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பட்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா,
கரெக்டாக வந்து வீவ் ஆயிருக்கா, ஏதாவது பக்கரிங் இருக்கா. நம்ம கடையில் போகும்போது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இந்த சாரீ டேமேஜ் ஆயிடுச்சு எங்களுக்கு வேற மாற்றி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, சேம் அந்த மாதிரி எல்லாம் வராமல் செக் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல். அப்போ இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியில் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க, எதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, அப்படி ஏதாவது டேமேஜஸ் அண்ட் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி ரெட்டிஃபை பண்ணுறாங்க, எகெயின் யாரெல்லாம் வந்து அந்த குவாலிட்டியை செக் பண்ணுறாங்க, இதுதான் நம்ம என்ன சொல்லணும் குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லி சொல்லணும். டெக்ஸ்டைல் டெஸ்டிங், டெக்ஸ்டைல் டெஸ்டிங் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறது தான் டெக்ஸ்டைல் டெஸ்டிங் சொல்கிறோம். அது ஃபைபராக இருக்கலாம், யானாக இருக்கலாம், ஃபேப்ரிக்காக இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டெஸ்டிங் ரொம்ப முக்கியம். எடுத்தோன்னே ஒரு ஃபைபர் வந்துருச்சுன்னா நம்ம அதை வச்சு யானாவோ ஃபேப்ரிக்காவோ மேனுஃபேக்சரிங் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட் அது டெஸ்ட் பண்ணோம், அந்த ஃபைபர் நல்லா குவாலிட்டியாக இருக்கா, லென்த்தாக இருக்கா, ஸ்ட்ரென்த் இருக்கா, டியூரபிலிட்டி இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணோம். சேம் அதே மாதிரி தான் யான் ஃபேப்ரிக் ஸ்டேஜ். ஒரு ஃபேப்ரிக்காக மேனுஃபேக்சரிங் ஆனதுக்கப்புறம் அதுக்கு வந்து டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கும், எத்தனை வாஸ்க் அது தாங்கும், இதெல்லாம் செக் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் டெஸ்டிங். போர்ட்ஃபோலியோ, இப்போது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, கார்மெண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணியாச்சு, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நம்ம கையில் ரெடியாக இருக்குது. அப்போது ஒரு கார்மெண்ட்டை வந்து எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம். இப்போது ஒரு கஸ்டமருக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கஸ்டம் ஒரு டிசைன், ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சுடிதாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு எது இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு, ஒரு கலர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் ஆர் ப்ளூ கலர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ இருக்குன்னா நமக்கு அந்த ஸ்கை ப்ளூ கலரிங் எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஸ்கைலேருந்து எடுத்துருந்துருக்கலாம், நேச்சுரலாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்கையோட கலர்லேருந்து எடுத்துருக்கலாம், அந்த கலர்லேருந்து அந்த கலர் நம்ம கொண்டு வந்திருக்கலாம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து வேவி டிசைன்ஸாக இருந்துச்சுன்னா சீலேருந்து இருக்க எடுத்துருந்துருக்கலாம். ஓகே, அப்போது ஒரு டிசைன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி வந்து கொண்டு வந்தோம், அதாவது ஒரு கார்மெண்ட்டாக மேக் பண்ணுறதுக்கு எதெல்லாம் நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சோ அதெல்லாம் ஒரு ஆல்பமாக போட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம். அது தீம் போர்டு, மூட் போர்டு, இன்ஸ்பிரேஷன் போர்டு, கலர் போர்டு, கஸ்டமர் போர்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடுவோம். அப்போது ஒவ்வொன்றா வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுலேருந்து ஒரு ஐடியா கிடைச்சிது, எது எனக்கு இந்த டிசைனை வந்து க்ரியேட் பண்ண தூண்டுச்சு, எந்த கலரெல்லாம் கன்சிடர் பண்ணி நான் ஃபைனலாக இந்த கலருக்கு கொண்டு வந்தேன், இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் யூஜியில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் உங்களுக்கு ஒரு ஃபைபர் ஸ்டேஜிலேருந்து லாஸ்ட் வந்து உங்களுக்கு டஸ்ட்பினில் போகிற வரைக்கும் எல்லாமே ஒரு ஒரு சப்ஜெக்டாக வந்துடும். அதனால் உங்களுக்கு எந்த ஃபீல்டுக்குள்ளே வேணாலும் நீங்கள் உங்களால் வந்து போக முடியும். இப்போ அந்த ஃபீல்டில் போய் நீங்கள் என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்க்கு வந்து ரெடியாக இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் மில்லுக்கு போக முடியும், ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலராக போக முடியும், ஒரு மர்ச்சன்டைசராக போக முடியும். ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் நம்ம படிச்சுட்டு தான் வரோம். அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் வந்து எந்த ஒரு ஜாபுக்கு வேணாலும் இந்த டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் ஃபீல்டுக்குள்ளே போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜஸ், அதாவது இந்த கோர்ஸ் வந்து எந்த எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் மட்டும் 298 காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 94 இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னலாகவே வந்து இன்டர்நேஷ்னலி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, சம் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், அதாவது நிறைய அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டியிலேயே ரன் பண்ணுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் இருக்குது, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதாசன் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, காந்திகிராம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு இல்லாமல் வேறு எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நம்ம இங்கே மெட்ராஸ் சென்னையிலேயே வந்து இருக்குது, அமிர்தா யூனிவர்சிட்டியில் இருக்குது, அவனாசிலிங்கம் யூனிவர்சிட்டி, காலிகட் யூனிவர்சிட்டி, எம்ஜி யூனிவர்சிட்டி, நிஃப்ட்டு, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, மேக்ஸிமம் பெங்களூர் அண்ட் நார்த் இந்தியா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேயே இருக்குது.
இப்போ காலேஜில் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம திருச்சியில் எந்த கோர்ஸ் இருக்குது, எந்த காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜமால் காலேஜ்லேயே இந்த கோர்ஸ் இருக்குது. எகெயின் அது எங்ககிட்ட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜில் இருக்குது, ஹோலி கிராஸில் இருக்குது, பாவேந்தர் பாரதிதாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது, ஐமான் காலேஜில் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் இருக்குது, கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் காலேஜில் இருக்குது. இப்போ திருச்சிலேயே இந்த எல்லா காலேஜ்லேயும் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் திருச்சிக்குள்ளே ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த காலேஜில் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த கோர்ஸ் வந்து திருச்சி இல்லாமல் மற்ற ஊர்லலாம் எங்கே இருக்குது, மற்ற சிட்டிஸ்லேயோ இல்லை டவுன்ஸ்லேயோ வேறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக கோயம்புத்தூரில் எடுத்துட்டிங்கன்னா பிஎஸ்சி காலேஜில் இருக்குது, நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்குது, உங்களுக்கு கிருஷ்ணமால் காலேஜில் இருக்குது, எஸ்என்எஸில் இருக்குது, என்ஜிபி ஆர்ட்ஸில் இருக்குது, உங்களுக்கு கோயம்புத்தூரில் இந்த காலேஜெல்லாம் இருக்குது. ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது, நந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மகாராஜா காலேஜு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் காலேஜு, இதுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குது. நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அண்டு உங்களுக்கு இந்த ஏரியாவில் டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஐவி போகிறது இதெல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இங்கே கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா அது இல்லாமல் வேறு எங்கெல்லாம் இருக்குன்னா மதுரையிலையும் உங்களுக்கு இருக்குது. மதுரையில் சிவகங்கை, கோவில்பட்டி இந்த மாதிரி மற்ற ஊர்லேயும் இருக்குது உங்களுக்கு. ராமநாதபுரம், ராமநாதபுரம், கீழடி இந்த மாதிரி மற்ற இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து காலேஜில் டிகிரி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த காலேஜில் இருக்குதுன்னு பார்த்தோம், யூனிவர்சிட்டிலேயும் டிகிரி கோர்சஸ் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இருக்கிறது எல்லாமே 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸாகவும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க நிறைய இன்ஸ்டியூஷனில். ஓகே, நிறைய அகாடமிஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ், 1 இயர் டிப்ளமோ, 2 இயர்ஸ் அட்வான்ஸ் டிப்ளமோ இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ல் அகாடமி, ட்ரீம் ஜோனு, சானாஸ் ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூஷன், உங்களுக்கு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த MHRD அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மட்டும் எடுத்து 1 மந்த்ஸ் கோர்ஸு, 1 இயர் கோர்ஸு, 6 மந்த்ஸ் கோர்ஸு இந்த மாதிரி நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. இது இவங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்ச உடனேயும் வந்து உங்களுக்கு அவங்களே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த 3 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை 1 இயர் டிப்ளமோ, ஆர் 3-6 மந்த்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ், நீங்கள் எது படிச்சிங்க அப்படின்னாலும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் வந்து நீங்கள் இதை இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து கேட் டிசைனிங் மட்டும் வந்து தனியாக நீங்கள் வந்து நீங்கள் தனியாக வந்து ஸ்டடி பண்ணி அது மட்டும் நீங்கள் வெல்விஷ் ஆகிக்கலாம். எகெயின் டிசைனிங்லாம் ஆரி ஒர்க் மட்டும் வந்து தனியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் மட்டும் நீங்கள் இப்போ நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்தே வந்து ஆரி ஒர்க் போடலாம். இப்போ நீங்கள் டிசைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்ஸ் அண்ட் எம்ப்ராய்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, ஒரு 4-5 தௌசண்ட் இருந்துச்சு அப்படின்னாவே ஒரு ஆரி கார்ட் ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி உங்களுக்கு ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கலாம். மினிமம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணவே முடியாது. மினிமம் 1000லேருந்து உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் போயிட்டுருக்கு ஆரி ஒர்க் எல்லாமே. ஒரு ப்ரைடல், ஒரு சின்ன சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா கூட அவங்களோட ப்ரைடல் சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் இல்லாமல் யாருமே இன்றைக்கி வந்து மேரேஜே பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த ஆரி ஒர்க் ஃபீல்ட் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹைலைட்டில் போயிட்டுருக்குறது, எகெயின் வந்து ஹை பீக்கில் போயிட்டுருக்குறதுன்னு சொன்னிங்கன்னா இந்த ஆரி ஒர்க் தான். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நமக்கு அந்த ஆரி ஒர்க்
நாலேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கொடுக்க தேவையில்லை, நம்ம ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, இது வந்து ஒரு சைட் பிஸ்னஸாக மெயினாக வந்து ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருக்கிறவங்க கூட சைட் பிஸ்னஸாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட கொடுத்து இதை வாங்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இது இல்லாமல் டெய்லரிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு, பெயிண்டிங்கு, கிராஃப்ட் ஒர்க்கு, கிஃப்ட் ஷாப்ஸு, அவங்களே வந்து கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ் அந்த கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் வந்து ஷாப் மாதிரி வச்சுட்டு அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே கோர்சஸ், சண்டே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் கோர்சஸ், இல்லைன்னா ஒரு 4 hours கிளாஸஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஷாப்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பெயிண்டிங் வச்சுருக்காங்க, நிறைய ஹெவிக்ரில் பெயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை உங்களுக்கு த்ரெட்ஸு நீடில்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எம்ப்ராய்டரி போடுறதுக்கு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ எம்ப்ராய்டரி போடுறதுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க கிட்ட போய் நீங்கள் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இல்லை பெயிண்டிங் கிளாஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் நிறைய சேல் ஆகுது, நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒன்று வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ ஒரு கேட் டிசைனிங் தெரியுது, ஆரி ஒர்க் தெரியுது, டெய்லரிங் அண்ட் ஸ்டிச்சிங் தெரியுது, பெயிண்டிங் தெரியுது, இதெல்லாம்னா இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம ஷாப் வச்சுட்டோம்னா கூட நமக்கு வந்து நம்மளோட ஷாப்பில் வந்து இன்னும் நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு டெக்னிக்காகவும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வந்து நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுக்கலாம், நீங்கள் 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து நானாக வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கல, நான் மற்றவங்கிட்ட வேலைக்கு போனால் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எவர் க்ரீன் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்றைக்குமே வந்து ஒரு அழியாத ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு தான். ஓகேம்மா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். மிகவும் சிறப்பாக நமக்கு வழிகாட்டிய ஜமால் முகமது கல்லூரியின் நயப்பு தொழில்நுட்பத்துறை நிபுணர் திருமிகு மீரா அவர்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஜமால் முகமது தன்னாட்சி கல்லூரியின் கணிதவியல் துறையின் சார்பாகவும், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் கல்லூரி மாணவர் கிளையின் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.